ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாவின் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மட்டன் சுக்கா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, அதில் குக்கர் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. மட்டனுக்கு வந்து எப்போயுமே நல்லெண்ணெய் சேர்த்து செய்யணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டை பேஸ்ட்டை போட்டு நல்லா வந்து இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் வாங்கி வச்சுருக்கேன். அந்த மட்டனை இப்போது குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ மட்டனை குக்கரில் சேர்த்தாச்சு. அதையும் வந்து லேசாக, இந்த கலர் வந்து லேசாக மாறும், இந்த மாதிரி அந்தளவுக்கு வந்துட்டு லேசாக கிளறி விடுங்க. ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், அந்த கிளறி மட்டும் விட்டால் போதும். இப்போது 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. அதையும் வந்து மட்டனோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து கிளறி விடுங்க. மட்டனோட மிக்ஸ் ஆன உடனே நம்ம இந்த மட்டனுக்கு தேவையான உப்பு சேர்க்க போகிறோம். மட்டனுக்கு தேவையான உப்பு சேர்த்து நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல, அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். அப்படியே மூடி வச்சா தான் நமக்கு மட்டன் இருக்கிற தண்ணி எல்லாம் பிரிஞ்சு வெளியே வரும், வந்து நமக்கு வந்து நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போது குக்கரை வந்து விசில் போடாமல் நம்ம ஒரு 5 லிருந்து 7 நிமிஷம் வரைக்கும் அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா தண்ணி பிரிஞ்சு நமக்கு வந்திருக்கு. இந்த மட்டனோட 1/2 ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வந்து மட்டனோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் வந்து 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் வந்து மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது மட்டன் வேகிறதுக்கு நான் வந்து 1 பெரிய டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ மட்டனுக்கு வந்து மசாலா ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அதை வந்து ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வந்துட்டு மல்லி விதை சேர்க்குறோம். நமக்கு வந்து மசாலா கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்க்கும்போது நம்ம வந்து நமக்கு காரம்னையும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா 4-5 வத்தல் சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால நான் வத்தல் சேர்க்கலை. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வறுத்து விடுங்க. வறுபட்டதும் நமக்கு நல்ல வாசனை வரும். இப்போ நமக்கு வறுபட்டுருச்சு, எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ ஆற வச்ச அந்த பொருட்களை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் லேசாக கொரகொரப்பாக இருந்தால் ரொம்ப நல்லது. இப்போ வாங்க மட்டனை திறந்து பார்க்கலாம். மட்டன் வந்து திறந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து சூப்பராக வந்து வெந்து வந்திருக்கு. நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு பார்க்கவே சூப்பராக இருக்குது. இது எப்படி வெந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம். நல்லாவே வந்துட்டு மட்டன் எடுத்தோம்னா சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ பேன் வச்சுக்கோங்க. பேனில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதோட கொஞ்சமாக சோம்பு வந்து பொரிஞ்சதும் அதோட நல்ல வாசனைக்காக நம்ம வந்து கருவேப்பிலை சேர்க்க போகிறோம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. பொரியவும் 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மட்டன் சுக்காவுக்கு முக்கியமாக வந்து சின்ன வெங்காயம் தான் நீங்கள் சேர்க்கணும். பெரிய வெங்காயம்லாம் சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி டேஸ்ட் வராது. அதனால நீங்கள் வந்து எப்பயுமே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தோட இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்து வந்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நமக்கு இப்போ வந்து ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. அதோட 3 வத்தல், அதாவது உடைக்காமல் 3 வத்தல் சேர்த்துருக்கேன். எனக்கு வந்து காரம் வந்து அதில் இறங்கக்கூடாதுங்கிறதுக்காக உடைக்காமல் 1 வத்தல் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் வத்தலை உடச்சி கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போது வதங்கிருச்சு. அதோட இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்து நம்ம வந்து வதக்கி விடலாம். அது வந்து 1 30 செகண்ட் போல் வெங்காயத்தோட வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து சுக்கா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதோட நம்ம வந்து மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டனை சேர்த்து இந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து நீங்கள் வந்து கிளறி விடுங்க. ஆனால் கொஞ்சம் நேரம், 1 30 செகண்ட் போல் நீங்கள் வந்து மட்டனையும் மசாலாவோட சேர்த்து நல்லா கிளறி விட்டே இருங்க. இப்போ வந்து நல்லா கிளறி விட்டாச்சு. நம்ம வந்து இப்போ வந்து
மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5-லிருந்து ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு வந்து மட்டன் வந்து சூப்பராக வந்து எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்துட்டு மசாலாவோட மிக்ஸ் ஆகி நமக்கு வந்திருக்கு. இது வந்து கிரேவியாக வேணும்னா கூட நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. இல்லை இன்னி கொஞ்சம் நினைக்கி ட்ரையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னி ஒரு 5 நிமிஷம் கூட நல்லா வதக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மட்டன் சுக்கா வந்து சூப்பராக வந்துடும். இதோட மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. மல்லித்தலை சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இந்த மட்டன் சுக்காவை நீங்கள் சாதம், தோசை, இட்லி, சப்பாத்தியோடலாம் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மட்டன் சுக்கா செய்யும்போது மட்டன் பிடிக்காமல் இருந்தவங்க கூட மட்டனை வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கும். இந்த மாதிரி மட்டன் சுக்காவை நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்போ இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது உங்கள் ஜெயாவின் கிச்சன்.